அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா பாரிஸ் ஒலிம்பிக் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 117 இந்திய வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க இல்லையா, அதில் முதல் பதக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்தியாவுக்கான முதல் பதக்கம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா துப்பாக்கி சுடுதல் அப்படிங்கிற போட்டியிலேருந்து வந்திருக்கு. என்ன பதக்கம் அப்படின்னா வெண்கல பதக்கம், பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. யார்னா இவங்க தான், மனு பார்க்கர், வாக்கர் அப்படிங்கிறவங்க, சரியா? ஸோ என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிறப்பான சில விஷயங்கள் இருக்கு, அதனால தான் நம்ம பார்க்கணும். இதன் மூலம் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்காக பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றார். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அபினவ் பிந்த்ரா, இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வாங்கியிருக்காங்க. அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவர் 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல வந்து கோல்டு மெடலை வின் பண்ணியிருந்திருப்பார், சரிங்களா? சோ ஆண்கள் மட்டுமே வின் பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு பிரிவுல முதன் முதல்ல ஒரு வீராங்கனை வந்து வின் பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப முக்கியமான விஷயமாவும் இருக்கு, சிறப்பான ஒரு விஷயமாவும் இருக்கு, சரிங்களா? மானு பார்க்கர் அவங்க வந்து துப்பாக்கி சுடுதல்ல பதக்கம் வென்ற முதல் வீராங்கனையா இருக்காங்க, சரியா? ஒலிம்பிக் போட்டி துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்கு 12 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு பதக்கம் மீண்டும் வசமாகி இருக்கிறது. லாஸ்டா 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணிருக்கோம். அதன் பிறகு பார்த்தோம்னா இப்பதான் நம்ம வின் பண்றோம். மானு பாக்கர் தான் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, சரியா? சோ இருந்த முக்கியமான செய்தினா இன்னைக்கு இது ஒண்ணுதான், சரிங்களா? அடுத்ததா திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தாறு வைத்தூறு போல கெடும். குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துடும். இப்ப முன்னாடி வரக்கூடியதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு அதற்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங் அப்படிங்கிறது இருக்கணுங்கிற சொல்ல வர. திருக்குறள் எண் 435 அதிகாரம் குற்றம் கடிதல், ஓகேவா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா மறுபடியும் அதே இந்த ஒலிம்பிக்ஸ் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் செய்திகள்னா பார்த்தாலே ஒலிம்பிக்ஸ் தான். யார் யாரெல்லாம் வந்து நமக்கு இந்த துப்பாக்கி சுடுதல்ல இந்தியாவுக்காக பதக்கம் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் அபினவ் பிந்த்ரா மட்டும் கோல்டு வின் பண்ணியிருப்பார், சரிங்களா? ஸோ 2024 இப்போ யாருன்னா மனு பாக்கர், ஹரியானா வச்சுருந்தவங்க, ஓகேவா? ஸோ இது ஒரு செய்தி தான் நமக்கு இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பை சந்திக்கலாம். நன்றி.